அன்பு ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவரின் அன்பு கனிந்த அமைதி கலந்த நன்றி நிறைந்த ஆத்ம நமஸ்காரங்களை மிகுந்த அன்போடும் ஆத்மார்த்தமாகவும் உங்கள் அனைவருக்கும் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம் அர்ப்பணிக்கின்றோம். நமக்கு நிறைய பேருக்கு டூ வீலர் ஓட்ட தெரியும், ஃபோர் வீலர் ஓட்ட தெரியும், கொஞ்சம் பேர் லாரி பஸ், கொஞ்சம் பேர் ஏரோப்ளைன் கூட ஓட்டுறாங்க இல்லைங்களா. அவ்வளவுலாம் மனிதன் வந்து டெக்னாலஜியில டெவலப் ஆயிட்டாங்க. ஆனா இந்த டெக்னாலஜியில டெவலப் ஆனவங்க எல்லாருமே அவங்களுடைய மனதை கரெக்டா ஓட்டிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. தன்னுடைய மனதை சரியாக ஓட்ட தெரியவில்லை என்றால் அந்த மனிதன் வெளியில என்ன கண்டுபிடிச்சிருந்தாலும் அது அவுட்டர் சயின்ஸ் தான், பட் இன்னர் சயின்ஸ்ல ஹீரோ இல்ல ஜீரோ தான். இதத்தான் ரிக்வேதத்திலும் உபனிஷத்துகளிலும் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்ம பலமே மிக பெரும் பலம் என்ற பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா சாந்த வித்யா பிரதிஷ்டா. இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனதை கையாளும் கலையை மட்டும் கற்றுக்கொண்டால் போதும், இந்த உலகத்தில் உள்ள சகல கலைகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றார். இப்ப எதையாவது ஒண்ணு நம்ம கத்துக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு என்ன வேணுங்க, மனம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் நம்ம எல்லாம் படிக்கும் போது சில பகுதிகள் மட்டும் அறிவு பாட பகுதின்னு போடலைங்க. என்ன பாடப்பகுதின்னு போட்டிருக்காங்க, மனப்பாட பகுதின்னு தான் போட்டிருக்காங்க. ஞாபகம் வருதுங்களா, அறிவு பாட பகுதின்னு எல்லாம் போடல, மனப்பாட பகுதியாமா அது, மெமரி போயமாமா. அப்ப அது மனசால படிக்க வேண்டிய விஷயங்கள். அதனால எந்த ஒரு மனிதனும் தன் மனதை கையாள கற்றுக்கொண்டால் அந்த மனிதன் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கையாள கற்றுக்கொள்வான் என்பதுதான் அர்த்தங்க. அப்ப மனசை எப்படிங்க கையாள்றது, மனசை எப்படிங்க கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, வேற ஒண்ணும் நம்ம செய்ய வேண்டியதில்லைங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் மனசு கூட நெருங்கி இருந்தால் போதும், அதனுடைய அசைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அதை அசைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம முடிவெடுத்துக்கலாம். இப்ப கை காலு மற்ற புலன்கள் எல்லாம் நம்ம சொல்றத கேட்கும், ஆனா மனம் மட்டும் சொல்றத கேட்க. என்ன காரணம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே அதை எப்படி கையாளணும் என்கின்ற அந்த சூட்சுமத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போகிறீங்க, இப்ப கூட நம்ம கொஞ்சம் தெளிந்த ஒரு முடிவில் என்னையிலிருந்து நான் என்னோட மனத்தை கொஞ்சம் நெருங்கி இருந்து கவனிக்க போறேன், எப்படி சிந்திக்குது, எப்படி கனவு காணுது, எப்படி கற்பனை பண்ணுது, எப்படி திட்டம் போடுது, எப்படி இதெல்லாம் ஒவ்வொன்றையும் முடிவெடுக்குது அப்படிங்கிற விஷயத்துல நான் இனிமேல் அவசரப்பட மாட்டேன். கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் அமைதியா அந்த மனதை நான் கவனிக்க போறேன்னு சொல்லி, எப்ப நீங்கள் உங்கள் மனதை கவனிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுதே அந்த மனம் வெளிப்படுகின்றதுன்னு புத்தர் சொல்றார். கவனிக்காத போதெல்லாம் அது உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குங்க, சவுக்கு அதோட கையில் இருக்கும், சங்கிலி அதனுடைய கையில் இருக்கும். ஆனா எப்ப அதை கவனிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப சங்கிலி உங்க கையில கொடுத்துரும், சவுக்கு உங்க கையில கொடுத்துரும், நீங்க வாங்கி அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எனவே இன்று முதல் நாம் ஒவ்வொருவரும் முதல் காரியமாக, முக்கியமான காரியமாக நம் உள்ளத்தை அமைதியான உள்ளமாக மாற்றிக் கொள்வோம். மிக்க மகிழ்ச்சி, ஆத்ம நமஸ்காரங்கள்.